அது இருந்து இந்த கல்ச்சரை இந்த பண்பாட்டை எடுத்து செல்ல வேண்டும், தொடர்ந்து இது நடைபெற வேண்டும். ஐயா சொன்னது போல நீதியரசர் பானுமதி ஒரு நேரத்தில் சொன்னாங்க இல்லைங்களா, இங்கே வழக்கறிஞர்களுடைய தரம் வந்து உயர வேண்டும் என்பதை நாம் இந்த AFLS மூலமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்துவோம். இது ஏற்கனவே AFLS வந்து தொடர்ந்து ஆன்லைனில் நடத்திட்டு இருக்காங்க, இது இப்போ இதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நடத்த வேண்டிய ஒரு விஷயமாக இதை நாம் இன்றைக்கு இது ஒரு இனாகரேஷனாக வச்சு நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆஃப்லைன் நடத்துறதுக்கு பெரிய சவால்கள் இருக்குது, நாங்கள் பெரிய சவால்களோடு தான் இதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். இது ஒரு சமூக பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் இந்த செயல்பாட்டுக்கு அவசியம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை விருந்தினர்களுக்கு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சரவணன் சார். அடுத்ததாக வந்து ஏற்கனவே AFLS வந்து தொடர்ந்து வந்து கிளாஸஸ் நடத்திட்டு வந்து விவேகானந்தம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு பரிசு வந்து வழங்குறோம். வணக்கம், இங்கே ஸ்ரீஜா பிரதம் மேடம் கேட்கிறேன். மேடம் விவேகா மேடம், மேடம் நடத்தக்கூடிய பாப்பா மோகன் சார் அவர்களுக்கு வந்து வழக்கறிஞர் பார்த்தசாரி அவர்கள் வந்து நினைவு இந்த கிளாஸஸ் வந்து வெற்றிகரமா நடக்கிறதுக்கு இத ஏற்கனவே அமல்ராஜ் சார் சொன்ன மாதிரி எக்மோர்ல இருந்து சண்முகங்குலர் நன்மாரன் சார் இது மாதிரி பல வழக்கறிஞர்கள் செஞ்சுப்பன் சார் பாவேந்தன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய பல வழக்கறிஞர்கள் வந்து இதை அப்சர்வ் பண்றாங்க, நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இந்த நிகழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே சரவணன் சார் சொன்ன மாதிரி நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்கோம். இந்த ஜிபே மோட்ல வந்து சில ஃபண்ட் ரைஸ் பண்றது வந்து அருண் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, வாங்கி கொடுக்கக்கூடியவங்க அதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்து நம்ம பார்க்கணும் நடக்கும்பொழுது இதோட நம்ம அஃபோர்டபுளா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இந்த செஷன் முடிஞ்சவொடனே நேரடியாக நம்ம கிளாஸஸ் போவோம். அதனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து டீ பிரேக், ஒரு 10 மினிட்ஸ்ல அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக கிளாஸஸ் போவோம். ஷார்ட் பிரேக் எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இந்த ஒரு அசுரன்ஸ் கொடுக்குறேன், டெஃபினட்டாக நம்முடைய பார் கவுன்சில் இதுக்கு பிறகு நம்முடைய கிளாஸஸ் எல்லாம் பார் கவுன்சிலே அடிச்சிடலாம். ஸ்னாக்ஸ் வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
வயசு.